श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्कीटेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमवक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। ஆழ்வானுடைய சிவி குண்டஸ்தலத்தில் இன்றைய தினம் 7வது ஸ்லோகத்தின் அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். आम्नाय मूर्धनि च मूर्धनि चोद्भवुंसां यद्धाम वैष्णवमभीक्ष्णतरं चकास्ति तन्महदृशामपि च गोचरमेति वाचः मन्येतदीयमिदमहश्रितवत्फलत्वम्। இந்த ஸ்லோகத்தில் எம்பெருமானுடைய ஒரு திருவடிய தேஜஸாக ஏற்கனவே ஆழ்வான் அருளி செய்திருக்க அந்த தேஜஸ் தம்முடைய வாக்குக்கும் நிலமாக இருக்கின்ற நிலையை இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்லுகின்ற. முதல்ல சொல்லச்சே லட்சுமிதரன் கிமபி வஸ்து மமாவிரஸ்துன்னு சொல்லிட்டு எம்பெருமானாக இருந்திருக்கிற அவர் பெருமாள் அவருடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை தெரியப்படுத்துற வேதாந்த வேத்யம் அனிதம் பிரதமம் மகஸ்பத்ன்னு சொல்ற மகான்கிற சப்தத்தை கொண்டு எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ற ஆழ்வான். இது பூர்வாச்சாரியெல்லாம் போன வழி. இவரையும் பின்பற்றி சுவாமி தேசிக்கணும் உபாய பலபாவேன ஸ்வயம் வியக்தம் பரம் மகா என்று சொல்றார். ரங்கநாதன கிமபி ரங்க துரியம் மகான்னு சொல்லி ரங்கநாதனை சொல்றார், ஹயக்ரீவனை சொல்றார். இப்படி எல்லாம் மகான்ற சப்தத்தினால ஒரு தேஜோ ரூபமாக பெருமாளை சொல்றதுன்றது ஒரு வழக்கம் இருந்துருக்கு. இப்ப இந்த தேஜஸ் எங்கெங்க இருக்கும், இந்த தேஜஸை யார் யாரால உணர முடியும், எப்படியெல்லாம் உணர முடியும், இதெல்லாம் தான் பிரதானமான ஒரு விஷயம். எல்லா தேஜஸையும் எல்லாராலையும் பார்க்க முடியுமா? தேஜஸ்னாக்க பிரகாசம் உண்டு பண்ணுவதற்காக ஏற்பட்டது தானே அது. அது சில பேருக்கு தான் தெரியும், சில பேருக்கு அந்த தேஜஸ் தெரியாதுன்னு ஒன்று சொல்ல முடியுமா? இப்படி பல கேள்விகள்லாம் வருகின்றன. இந்த கேள்விகள் விஷயத்துல நாமளும் கொஞ்சம் சாவதானமா இருக்க வேண்டி இருந்துருக்கு. இப்ப முதல்ல ஜோதிஷாம் ஜோதிஹின்னு சொல்ற ஜோதிஷுக்கெல்லாம் ஜோதிஷாக இருப்பது சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன். ஒளிர்கின்ற வஸ்துக்களுக்கெல்லாம் ஒளியை கொடுப்பதாக இருப்பவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான். இந்த ஜோதிஷ் சரணாபிதானாத்னு சொல்லி ஸ்ரீபாஷ்யத்தில் ஜோதிஷ் சப்தத்தினால சொல்லப்படுபவர் யாருன்னு சொல்லி பெரிய விசாரம் பண்ணி அது சாட்சாத் சிவன் நாராயணன் தான் சொல்லி சொல்றார். என்ன பரபிரம்மத்துக்கே உரித்தான குணங்கள்லாம் அந்த இடத்துல சொல்லியிருக்கிற அப்படின்னால அங்கே ஜோதிஷ் சப்தாபிதேயமாக இருப்பது பரபிரம்மந்தான் என்று ஸ்தாபனம் பண்ற. அந்த மாதிரி வரைச்சு இந்த தேஜஸ் எப்பேற்பட்ட தேஜஸாக இருந்திருக்கு. ஆம்நாய மூர்தனி ச மூர்தனி சோர்த்வபும்சாஹம் ஆம்நாய மூர்தனி. வேதங்களுக்கு வேதங்களினுடைய உபனிஷத் பாகங்கள்ல பிரகாசிக்கிறவர் எம்பெருமான் சொல்றார். ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே என்பது எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்தி. ஸ்ருதிசிரசி விதீப்தே
श्रुति श्रुति शिरस् दीप्ति विदीप्ति इप्डी नालंशं पार्कणो श्रुतिना वेदं श्रुति शिरस्नक वेदत्तुक्कु तलयाय भागमाग इरुक्किन्र उपनिषद् भागं दीप्तिना प्रकाशं अर्थं विदीप्तिना विशेषमान प्रकाशत्तोड इरुक्किरदुन्नु अर्थं श्रुति शिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासेन्नु सोल्लच्चे श्रुति विदीप्ते श्रुति दीप्ते श्रुति शिरसि विदीप्तेन्नु अर्थं पण्णणुम् நம்ம பொறுத்த வரைக்கும் மீமாம்சா சாஸ்திரம் முழுக்க ஒரே சாஸ்திரம் தான். இது கர்மகாண்டம் பிரம்மகாண்டம்னு சொல்லி ரெண்டா சொல்லி அதாத்தோ தர்ம ஜிஜ்ஞாசே தியாரபிய அனாவர்த்தி சப்தாத் அனாவர்த்தி சப்தாத்னு சொல்லி இந்த தர்ம ஜிஜ்ஞாசிலேருந்து ஆரம்பிச்சு அனாவர்த்தி சப்தாத் அதாத்தோ தர்ம ஜிஜ்ஞாசான்ற சூத்திரத்திலேருந்து ஆரம்பிச்சு அனாவர்த்தி சப்தாத் அனாவர்த்தி சப்தாத் பர்யந்தமாக இருந்துருக்கிற எல்லாமே ஒரே சாஸ்திரம் தான் ஸ்ரீபாஷ்யகாரருடைய சித்தாந்தம். இதில் நாம் எல்லாரும் அதாவது நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்த பிரகாரத்துக்கு வேதத்தில் சொல்லக்கூடிய இந்திரன் அக்னி போன்ற சப்தங்கள்லாம் கூட அந்த இந்திரனுக்கும் அந்தராத்மாவாக இருந்துருக்கிற பரமாத்மாவை தான் குறிக்கின்றன என்று சித்தாந்தம், நம்மளுடைய சித்தாந்தம். கர்மாக்களை அனுஷ்டிக்கச்சு இந்திர சப்தத்தையும் அக்னி சப்தத்தையும் சூரிய சப்தங்கள் இப்படிப்பட்ட சப்தங்களை சொல்லி கர்மாக்களை அனுஷ்டிக்க வேண்டியிருக்கு. சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ சொல்லியிருக்கிறது சொல்லியிருக்க பிரகாரம் தான் அனுஷ்டிக்கணுமே தவிர அந்த சப்தங்கள் எல்லாம் மாற்றி எல்லாம் அனுஷ்டிக்கக்கூடாது. அப்போ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு இந்திராய சுவாகம் தான் சொல்லியிருக்கு, அக்னேய சுவாகம் தான் சொல்லியிருக்கு, ஒன்றும் தப்பே இல்லை. அப்படியே சொல்லட்டும், அக்னேய சுவாகந்த பிரகாரமே இருக்கட்டும். நாம் சமர்ப்பிக்கிற ஹவிஸு அக்னிக்கு மாத்திரம் போல அக்னிக்கும் அந்தரியாமியாக இருந்துருக்கிற எம்பெருமானுக்குன்னு நம்மளுடைய நோக்கம் உத்தேசத்தின் கணக்கு இருந்துட்டோம்னாக்கா அதில் ஒன்றும் பெரிய தப்பே இல்லை. அப்போது கர்மகாண்டத்தில் சொல்லியிருக்கிறது எல்லாமே ஈஸ்வரனை தான் போய் சேர்றது, சாட்சாத் பெருமாளை தான் போய் சேர்றதுன்றது நல்லா தெரியுது. இது ஸ்ருதியில விதீப்தம் தீப்தமாக இருக்கு, ஸ்ருதியில சொல்லப்பட்டதாக இருக்கு. ஸ்ருதி சிரசி விதீப்தேன்னு சொன்னது என்னன்னா, ஸ்ருதி சிரஸாக இருக்கக்கூடிய உபனிஷத் பாகத்துலதான் சரீர வாச்சக சப்தங்கள்லாம் சரீரி பர்யந்தமாக சொல்லுகின்றன என்கிற தத்துவத்தை சொல்லி இது எல்லாமே நாராயணனுக்கு தான் போய் சேர்றதுன்றத ஸ்ருதி சிரத்துல உபனிஷத் பாகத்துல தான் சொல்லியிருக்கு. ஆகையால தான் இத விதித்தேன்னு சொல்றது விசேஷமாக பிரகாசிக்கிறதாக சொல்லப்படுகின்றது இந்த இடத்துல. ஸ்ருதி சிரசி விதித்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே என்பதாக ஆம்னாய மூர்த்தனிச்ச அந்த விஷயத்தை தான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. வேதங்களுக்கெல்லாம் சிரோபாகமாக திகழ்கின்ற அதுல தான் பிரகாசிக்கிறது. தீப்தின்றது பிரகாசம், பிரகாசன்றது தேஜத்துக்கு தான் வரும். தேஜோமயமாக பெருமாள் இப்ப சூரியனுடைய பிரகாசம் வழக்கினுடைய பிரகாசம் இப்படிதான் நாம விவகாரம் பண்றோம். அப்ப அந்த தேஜஸ் எதுக்கு வரும், அது ஒரு தேஜ ரூபமாக இருந்து வஸ்துவா இருந்தாதான் அதனுடைய பிரகாசம்னு சொல்ல முடியும். ஆம்னாய மூர்தனிச்சான்னு சொல்லச்சு வேதத்தின் உச்சியிலே பிரகாசிப்பதாக இருக்கிறது பிரம்மம். அந்த பிரம்மம் யாரு, சீனிவாசன் தான் அந்த பிரம்மம். அது பிரம்மன்னு சொல்லச்சு பிரம்மன்னு சொல்றதே எப்படி நிலைக்கும்னாக்க, ஸ்ரீனிவாசத்துன்ற தர்மம் இருந்தாதான், பிராட்டிக்கு கேள்வனாக இருக்கிறதுன்ற தர்மம் இருந்தாதான் அத பிரம்மன்னே சொல்ல முடியும். ஆம்னாய மூர்தனிச்ச மூர்தனிச்சோர்த்வபும்சாம். இது ஒரு தேஜஸாக சொல்லி இதனுடைய ஒரு விசேஷத்தை சொல்லி சொல்ற. ஊர்த்வபும்சாம் மூர்தனி, ஊர்த்வபும்சாம் நம்மளுடைய பூர்வ புருஷர்களாக இருந்திருக்கிற மகான்கள்,
அவர்களுடைய திருமுடியில இருந்திருக்கிறது. இதுல ஆழ்வானே வேற ஒரு இடத்துல சொல்லி சொல்ற, காளியனுடைய காளிங்கனுடைய தலையில காளியனுடைய சிரசுல பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் கிடைச்சது காளியனுக்கு. அதே மாதிரி வேதங்கள் எல்லாத்துக்கும் அந்த இடத்துல வேதங்கள் எல்லாம் வரைச்சே பார்த்தோம்னாக்க அதனுடைய தலையிலையும் பெருமாள் உபனிஷத் பாகத்துல பெருமாளுடைய திருவடிதான் சொல்லப்பட்டதாக இருந்திருக்கு. அப்படி இருக்கச்சே என்னுடைய தலையிலையும் அந்த எம்பெருமானுடைய திருவடி இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ற ஆழ்வான் இன்னொரு இடத்துல வரைச்சே. ஹாஜன்ம தாசு சிக்கதாசு மயா நலத்தம் ராசே த்வயா விரஹிதா கிள கோபகன்யாஹ யஸ்தாவகீன பதபங்கி ஜுஷோ ஜுஷந்த நிக்ஷிப்ய தத்ர நிஜமங்க மனங்க தத்தம்னு சொல்லி சொல்ற அழ்வான் அதிமானுஷத்துவத்துல சொல்லச்சே, எம்பெருமானுடைய நான் வந்து திருவடிப்பட்டதான யமுனை கரையினுடைய அதுல யமுனை கரையில இருந்து எனக்கு மணல்ல ஒரு மணலா நான் இல்லாத போயிட்டேன்னு புறப்படுறேறான். அதுக்கு காரணம் என்னன்னா, திடீர்னு குறவை கோத்து கூத்து பண்ணிட்டே இருக்கே, திடீர்னு கண்ணன் காணாத போயிட்டேன், மறைஞ்சிட்டேன். மறைஞ்ச பிற்பாடு கண்ணன் எப்படி போயிருக்காரு எப்படி போயிருக்காருன்னு அந்த கோபிமார்கள்லாம் தேடிட்டு போற. அப்ப கண்ணனுடைய காலடி தெரியுது அங்க. அந்த காலடிய பார்த்த உடனே கண்ணன் காலடி பட்ட இடம்னு அந்த மணலுக்கு ஒரு பெரிய விசேஷத்தை தெரிஞ்சுட்டு மணல்ல விழுந்து பிறல்றானா. அந்த கண்ணன் திருவடி சம்பந்தம் இருக்கு ஆவகீனம், நீ நடந்த மணல்களை பார்த்துட்டு அதுல விழுந்து சம்பந்தப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அதுல விழுந்து பிறல்றான். அப்போ அந்த மணலுக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. பெருமாள் திருவடி சம்பந்தம் மாத்திரமில்ல, பகவத் பக்தாளுடைய திருமேனு சம்பந்தமும் கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட மணல்ல ஒரு மணலா நான் கணக்கு இருந்தேன்னாக்க எனக்கும் எவ்வளவு பாக்கியம் கிடைச்சிருக்கும்னு ஆழ்வான் அதிமானுஷத்துவத்துல சாதிக்கிறார். அந்த மாதிரி இந்த இடத்துல ஆம்னாய மூர்த்தனிச்ச மூர்த்தனிச்சோர்த்வ பும்சாம் ஸ்ருதி சிரசு விதித்தேன்னு சொல்ற மாதிரி வேதங்களுடைய மக்குட்டமான ஒரு பிரதேசமாக இருக்கிற உபனிஷத் பாகத்துல பிரகாசிக்கின்ற தேஜஸ் ஊர்துவம்சாம் நம்மாழ்வாருடைய சிரஸ்ல பிரகாசிக்கிறது தான், அதுதான் இதுக்கு ஒரு விசேஷம்னு சொல்லி சொல்ற. அப்படி பரம் அதாவது உயர்ந்த மகான்களுடைய திருமுடிகளிலையும் வேதத்திலையும் பிரகாசிக்கின்ற ஒரு தேஜஸ்தானது என் கண்ணுக்கும் புலப்படுறது, என் வாக்குக்கும் விஷயமாகி இந்த தேஜஸ்தை என்னதுன்னு ஒரு வார்த்தை சொல்லும்படியாக இருக்குன்னாக்க என்னுடைய பாக்கியத்தை என்னன்னு சொல்றதுன்னு அர்த்தம். நம்மாழ்வாருடைய திருமுடியில பிரகாசிக்கிறதுன்றத இதே ஆழ்வானே வரதராஜ ஸ்தவத்துல சாதிச்சிருக்க. பக்தானாம் யத்வபுஷி தஹரம் பண்டிதம் புண்டரீகம் யச்சாம்லானம் வரத ததாத்யாசனாதாசனாப்ஜம் ஆம்னாயானாம் யதபிச்சி சரசிரோ யச்சமுத்தா ஷடாரே ஹஸ்யத்ரேர்வா கிமதி சுகதம் தேஷு பாதாப்ஜயோஸ்தே. அப்பா வரதா, உமக்கு எந்த இடத்துல இருந்தா சௌகரியமா இருக்கு,
என்ன தேவப்பெருமாளை பார்த்து இதே ஆழ்வான்னு கேட்கிறேன். எல்லாம் கடைசியில முடிக்கிறது தான் தீர்மானம். இந்த இடம் தேவையா, அந்த இடம் தேவையா, அந்த இடம் தேவையான்னு சொல்லிட்டு கடைசியா எது சொல்றாலோ அதுதான் போக்கியமா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு கடைசியில சொல்றதுதான் பக்தானாம் யத்வபுடி தஹரம் பண்டிதம் புண்டரீகம் யச்சாம் லானம் வரத சததாம் தியாசநாத் ஆசனாஜம். பனிக்கடலுள் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாயமானாள நம்பி. மாமனாரத்துல சௌக்கியமா இருந்துருக்கேறான் பெருமாள் கஷீராப்தியில. அது பெருமாளுக்கு தான் மாமனாரம் சௌக்கியமா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் சௌக்கியமா இருக்குமான்னு தெரியல. அப்படிப்பட்ட சௌக்கியமா இருந்துருக்கிற பெருமாள் அந்த இடத்தையும் விட்டுட்டு அதிநீசமாக இருந்திருக்கிற என் மனக்கடலில் வாழ வல்ல மாயமழ மணால நம்பின்னு சொல்ற. சௌக்கியமா இருக்கிற இடத்த விட்டுட்டு கொசு கடிச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்கிற இடத்துக்கு யாரான ஒருத்தர் வருவாள? அது பெருமாள் தான் வருவேறான். சாதாரணமா இருக்கவாள்லாம் வரமாட்டாளாம். ஆகையால தான் பெருமாள் மாயனாக சொல்ற. பெருமாளை சொல்லச்சே ஆச்சரிய சேஷ்டிதங்களும் உடையவனாக சொல்லப்படுற மாயமனால நம்பின்னு சொல்லி ஆழ்வார் ஸ்தோத்திரம் பண்ற. அப்போ பட்டாளுடைய ஹிருதயத்துல அந்த தஹராகாசத்துல எம்பெருமான் எழுந்தருள் இருந்திருக்கவர். விஷ்ணு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலன். பெரியாழ்வாருடைய மனசுல அத கோவில் கொண்ட கோவலன்னு சொல்ற. இதுவே தன்னுடைய ஸ்தானமா ஆக்கிட்டேரான். இங்க திருப்பார்க்கடல்லாம் மாமனாரத்துக்கெல்லாம் ஏதோ கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கிற நாள் தானே தவிர எப்பவும் அதுவே ஸ்தானம் இல்லை அவருக்கு. ஆனா பெரியாழ்வாருடைய மனசு நிரந்தரமான இடமா இருக்கா அது கோவில் கொண்ட கோவலன்னு சாதிக்கிறார். அப்படி பிரிய பிரிய மகான்களுடைய ஹிருதயத்துல விளங்குபவராக இருந்திருக்கிறவ நம்மாழ்வார் சாதிக்கிற. ஆம்னாயானாம் எதபிச்சிசுரோ எச்ச மூர்தா சட்டாரேஹேன்னு, மூர்தா சட்டாரேஹே சட்டாரி என்று சொல்லக்கூடிய நம்மாழ்வாருடைய சிரஸே, சிரஸ்ல இருக்கிறது எம்பெருமானுடைய திருவடின்னு அர்த்தம். அவரே சொல்ற, வந்தனது உச்சியுளானே திருமாலிரும் சோலைமலையே திருப்பாக்கடலே என் தலையே. திருமாலிரும் சோலை, அந்த திருமாலிரும் சோலை மலையேன்னு சொல்லச்சே அது பெருமாளுடைய இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். திருமாலிரும் சோலை மலை எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். திருப்பார்க்கடல் அதுவும் பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். இந்த ரெண்டு ஸ்தலங்கள் மாறி என் தலையே என்று தன்னுடைய சிரத்தையும் சொல்றார் நம்மாழ்வார். என்னுடைய தலையிலையும் பெருமாள் எழுந்தருள் இருக்கே என்ற இதெல்லாம் தான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்படி திருமாலிரும் சோலைமலை என்ன திருமால் வந்து என் நெஞ்ச நிறைய புகுந்தான். திருமாலிரும் சோலைமலைன்னு சொன்ன மாத்திரமே பெருமாள் வந்து என் மனசுள்ள முழுசா புகுந்துட்டேறான். ஒரு இடம் இல்லாத என் மனசு முழுக்க பெருமாளே வியாபிச்சுட்டேறான். திருமாலிரும் சோலைமலையே திருப்பார்க்கடலே என் தலையே, திருமால் வைகுந்தமே தன் திருவேங்கடமே ஜனதுடலே. இதெல்லாம் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற ஒரு பிரதேசம். அருமா மகயத்தனதுயிரே மனமே வாக்கே கருமமே, ஒருமானுடையும் பிரியான் என் ஒளி முதல் வன் ஒருவனே. ஒரு க்ஷணம் கூட என் தலையிலிருந்து அவர் போக மாட்டேன்னு சொல்ற. ஆகையால தன் திருவேங்கடமாக இருந்திருக்கிறது திருமாலிரும் சோலைமலை. இதெல்லாம் நம்முடைய வாசஸ்தலமாக இருந்திருக்க மாதிரி திருவேங்கடம் மாதிரி திருமாலிரும் சோலைமலை மாதிரி சீவைக்குண்டம் மாதிரி என்னுடைய தலை நம்மாழ்வாருடைய சிரசு. அந்த சிரசும் ஒரு இடமாக இருந்துட்டு பெருமாள் எழுந்தருளி இருந்திருக்கிறான்.
ஆகையால தான் பெருமாளுடைய திருவடி நம்மாழ்வார் சிரத்துல இருக்கிறதுனால நம்மாழ்வாரையே சட்டகோபம்னு சொல்லி அந்த சட்டாரியாக நாம சாத்திக்கிறோம். அவர் பெருமாளுடைய திருவடியே தான் நம்மாழ்வார், நம்மாழ்வாரே தான் பெருமாளுடைய திருவடி. மூர்தனி சோர்த்வபும்சாம் ஊர்த்வபும்சாம் மூர்தனி, அதுதான் அழ்வான் வரதராஜ ஸ்தவத்துல சாய்க்கத்தேன். ஆம்னாயானாம் எதபட்சிசரோ எச்ச மூர்தா சடாரே ஹஸ்தியத்ரேர்வா கிமதி சுகதம் என்ன சொல்றார். இதுல நாலாவதாக சொல்ற ஹஸ்தியத்ரின்னு இந்த அத்திமாமலை, இந்த மலை இந்த நாலு இடங்கள்ல இருக்கு. இந்த நாலு இடங்கள்ல உமக்கு எந்த இடம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய இடம்னா கடைசியில சொல்றதுதான் பெருமாளுக்கு ரொம்ப உகப்பா இருக்குன்னு அர்த்தம் வச்சுக்கணும். ஹஸ்தியத்ரேர்வா கிமதி சுகதம் தேஷு பாதாப்தயோஸ்தே, உங்களுடைய திருவடிகளுக்குன்னு. இப்படி எம்பெருமான் திருவடிகள்லாம் பிரகாசிக்க, திருவடிகளை ஒரு ஜோதிஷ ரூபமாக சொல்லப்படினால அந்த ஜோதிஷ உபனிஷத்துக்கள்ல பிரகாசிக்கின்றன. அதே ஜோதிஷ தான் நம்மாழ்வாருடைய திருமுடியிலையும் பிரகாசிக்கிறது. யத்தாம வைஷ்ணவம் அபீக்ஷணதரம் சகாஸ்தி, வைஷ்ணவம் அபீக்ஷணதரம் சகாஸ்தி, இந்த வைஷ்ணவம் தாம பெருமாளுடைய இந்த தேஜஸ் இன்னும் ரொம்பனா ரொம்பனோ பிரகாசிக்கிறதா, இதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இதுக்கு யாரெல்லாம் ஒரு வியாக்கியானம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, இது சத்தியமான ஒரு விஷயம். இதுக்கு அடுத்த சொல்ல போறதுதான் அழ்வானுடைய நைச்சானுசந்தானத்தை தெரிவிக்கிற ஒரு விஷயம். தன் மகதாம் அபிச்சோச்சரமேதி வாசா மன்னே ததீயமிதமஹசிரிதமத்சலத்வம். இப்படி வேதத்தின் உச்சியிலையும் நம்மாழ்வாருடைய திருமுடியிலையும் பிரகாசிக்கின்றதாக இருக்கின்ற அந்த தேஜஸ்ஸே மாதிரிசாம் அபிச்ச கோச்சரம் ஏத்தி, என்ன மாதிரி அதிநீசமாக இருந்திருக்கிறவனுக்கும் புலப்படக்கூடியதாக இருக்கிறதுனாக்க அதனுடைய பிரபாவத்தை என்னன்னு சொல்றது. நான் அந்த அளவு உயர்ந்தவனாக ஆயிட்டனான்னு ஆகல, இப்ப இது எப்படின்றத பார்க்கணும். இதையும் அளவுந்தார் சாதிக்கிறார். என்மூர்த்தனிமே ஸ்ருதி சிரஸ்ருத பாதி அஸ்மின் அஸ்மன் மனோரத பதா சகல சமேதி ஸ்தோஷ்யாஹமின குலதனம் குலதெய்வதம் தத் பாதாரவிந்தம் அரவிந்த விலோச்சனஸ்ய, பாதாரவிந்தம் அரவிந்த விலோச்சனஸ்ய. தாமரைப்பு போன்ற திருக்கண்களை உடையவன் எம்பெருமான், அவனுடைய திருவடிகளும் தாமரைப்பு போன்ற இருக்கின்றவை. அவருடைய அந்த திருவடிகளை நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொல்ற, அந்த திருவடிகள் தான் எங்களுக்கு குலதனமாக இருக்கின்றன, அந்த திருவடிகள் தான் எங்களுக்கு எல்லாம் குல தெய்வத்தமாக இருக்கின்றது என்ன சொல்ற. என்மூர்த்தைமே ஸ்துதி சிரஸ்து பாதி, என்னுடைய தலையிலையும் எம்பெருமானுடைய திருவடி பிரகாசிக்கிறதுன்னு சொல்ற. அத்தியந்த நிகிருஷ்டம் திகசிச்சிம் அவிநீதம் நிர்தயம் மகமலஜம் பரம புருஷயோம் யோகி வரியாகிரகண்யை விதி சிவ சனகாத்யை தியாதும் அத்தியந்த தூரம் தவ பரிசர பாவம் காமயே காமவிரத்தா. அளவுந்தார் அதிகிறார், இந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவாள்னா எப்பேற்பட்ட மகான்கள், அவெல்லாம் பண்ண கைங்கரியத்தை நானும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இது சத்தியமான ஒரு விஷயம். இன்னைக்கு இருக்கிறவாள்லாம் நாம தான் வசதி நாம தான் வசதின்னு நாம நினைச்சுக்கிறோம். அந்த பெருமாள் கிட்ட போய் கைங்கரியம் பண்ணச்சு ஒவ்வொருத்தருக்கும் கூசணும். அந்த தேவ பெருமாள் திருவடி வாரத்துல, திருவேங்கடமுடையான் திருவடி வாரத்துல, ரங்கநாதனுடைய திருவடி வாரத்துல கைங்கரியம் பண்ணினவாள்லாம் எப்பேற்பட்ட மகான்கள்.
உலோக சாரங்கமாமுனி தோழ்த நிலையை வந்துன்னார். அச்சா சமாதியில பெருமாள் நியமிச்சுட்டேன்னு சொல்லிட்டு அவர் தோழ எழப்பண்ணிட்டு வரையர் திருப்பானாள் வர எழப்பண்ணிட்டு வரை. அப்போ அந்த கைங்கரியம் பண்ணின உலோக சாரங்க மாமுனைக்கு பெருமாளிடத்துல எவ்வளவு பக்தி இருந்திருக்கு, எவ்வளவு பக்தியோடையும் எவ்வளவு பரிசுத்தமான மனசோட பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிருக்கான்றத பார்க்கணும். நாமளும் தான் கைங்கரியம் பண்றோம், அந்த பெருமாளிடத்துல நமக்கும் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை இருக்கு. கைங்கரியமும் கிடைக்கிறது இருந்தா கூட அவள்லாம் பண்ண மாதிரி நாம பண்றோமா என்ன கேட்டோம்னா நிச்சயம் இல்லை. ஆனா நமக்கு அந்த கைங்கரியம் கிடைச்சிருக்கே, நாம அது கைங்கரியம் இல்லைன்னு சொல்ல முடியுமான்னா, பங்கோர் பரி கங்கா நிபாத்தவத்துன்னு சொல்ற ஒரு நொண்டி முடவன், அவன் எங்கேருந்து கங்கைக்கு போய் கங்கையில தீதான் வர்றது, அவன் இருக்கிற இடத்துலயே கங்கா ஜலம் தள்ள கொட்டித்துனாக்க அப்போ எவ்வளவு சந்தோஷம் அடைவானோ. அந்த மாதிரி நமக்கு கைங்கரியம் கிடைச்சது நம்மளுடைய பாக்கியம்னு நினைச்சுட்டு நாம கைங்கரியம் பண்ணணும். அதனாலதான் என்மோர்தினைமேன்னு ஆளவந்தார் தன்னுடைய நீசத்துவத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு சுதிசிரஸ்துஜ பாதி வேதாந்தங்களின் விழுப்பொருளாகவும் பிரகாசிக்கிறது எம்பெருமானுடைய திருவடின்னு சொல்ற. இப்ப இதனால எம்பெருமானுடைய சௌசல்யம் சௌலபியம் இவை எல்லாமே சொல்லப்பட்டதாக ஆகிறது. என்மோர்தனிமே ஸ்ருதிசிரஸ்துஜ பாதி, இப்படி ஆளவந்தாருடைய சிரஸ்ல நம்மாழ்வாருடைய சிரஸ்ல இப்படியெல்லாம் பிரகாசிக்கின்ற ஒரு தேஜஸ், எம்பெருமானுடைய தேஜஸ் திருவடியாகிற ஒரு தேஜஸ் என்னுடைய வாக்குக்கும் இலக்காக ஆகின்றதுன்னாக்க அதை என்னன்னு சொல்றது, அதனுடைய விசேஷத்தை எப்படி சொல்றதுன்னு சொல்ற. அதுக்கும் ஒரு நம்மாழ்வார் சீசுக்தி தான் கொண்டு வந்து சொல்லணும். அத அஞ்சாம் பத்துல கையார் சக்கரத்தின் கருமாணிக்கமேன்னு ஆரம்பிக்கிற தசகம் முதல் தசகம் அதில் சாதிக்கிறார். அம்மான் அழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் யான் ஆர் எம்மாக பாவியர்க்கும் விதிவாய்க்கின்னு வாய்க்கும் கண்டு விதிவாய்க்கின்னு வாய்க்கும் கண்டீர் கைமாக துந்தொழிந்தாய் என்னு கைதலை பூதலிட்டேன் மெய்மாலொழியா ஒழிந்தேன் மெய்மாலாயொழிந்தேன் எம்பிரானும் என் மேலானே அம்மகன் அழிப்பிரான். அம்மான்னா சுவாமின்னு அர்த்தம். அவன் இன்னார் இனியார் என்று இல்லாமல் எல்லாருக்கும் சுவாமியாக இருந்திருக்கவன். இந்த பிரகிருதியில இருந்திருக்கிறவை சேத்தனா சேத்தனங்கள் எல்லாத்திற்கும் சுவாமியாக இருக்கிறவர், சிவைகுண்டத்துல இருந்திருக்கிற மூக்த நித்யாளுக்கும் சுவாமியாக இருந்திருக்கிறவர். அவன் அம்மான், அவர்கிட்ட நெருங்கவே முடியாது. அவன் அழிப்பிரான், அழிப்பிரான்னு சொல்றதுனால எத்தனையோ ஆயுதங்களை ஆழின்றது திருவாழிய சொல்றது சக்கரத்தாழ்வார தரிச்சுட்டு இருக்காருன்னு சொல்றோம். அப்படி இருந்தா கூட அது உபலக்ஷணம், அது ஆயுதங்களையும் அந்த உபகாரத்துக்காகவே ஆயுதங்களை தரிச்சுட்டு இருக்க. நமக்கெல்லாம் விசுவாசம் வரணுமா, நம்மெல்லாம் அதி மந்த புத்தியை உடையவர்கள், பெருமாள் அவருடைய சங்கல்பத்தினாலேயே நம்மளை எல்லாரும் ரட்சணம் பண்ணுவே, நமக்கு எதனா ஆபத்து வந்ததுன்னாக்க அதை நாம மனசால கூட நினைக்கிறது இல்லையா. அப்படிப்பட்ட சங்கல்பத்தாலேயே ரட்சணம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் பெருமாளுக்கு இருக்குன்னு நாம நினைக்கல, நம்மள மாதிரி அவரையும் நினைக்கிறோமான்னு நம்போ. சரி போனா போயிட்டு போறது, உனக்கோசரம் பஞ்சாயுதத்தையும் தரிச்சுட்டு நிக்கிறேன், சோ இத்தனை ஆயுதம் வச்சுருக்கவன், உனக்கு எதிரி வந்தாக்க எதிரி அழிக்க மாட்டேனான்னு நானு, உனக்கு பிரத்தியம் விசுவாசம் வரக்கூடாதா, இத்தனை ஆயுதங்களையும் தரிச்சுருக்கேனா, அந்த ஆயுதங்களை தரிக்கிறது மொத்தமே நமக்கு உபகாரம் பண்றதுக்காகவே தான் இருந்துருக்கு. பிரான்னா உபகாரக்கன்னு அர்த்தம். அப்படி உபகாரத்துக்காகவே
திருவாழிய தரிசன் இருக்கிற எம்பெருமான் அவன் எவ்விடத்தான் அவன் என்ன சொல்லவா அவன்னு சொல்லச்சே இங்க சுத்தி சிறுத்தி விதிப்பே பிரம்மணி சீனிவாசன்னு வேதங்களில் சொல்லப்படுவன் நான்முறைகள் தேடி ஓடும் செல்வனாக திகழ்பவன் அவன் அவன் எவ்விடத்தான் அவன் எவ்வளவு மேன்மையோடு இருந்திருக்கிறவன் அவன் யாரு நமக்கு ஒவ்வொரு நாளும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணச்சே ஒரு கூச்சம் இருக்கணும் என்ன இந்த பெருமாளுக்கு இப்படிப்பட்ட ஒரு கைங்கரியத்தை நமக்கு பண்ணும்படியான பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு பெருமாள் யாரு நாம யாருன்னு நம்மளுடைய ஒரு நீச்ச ஸ்வபாவத்தை நம்ம நினைச்சு பார்த்துக்கணும் அது யான் யார் அப்படின்னு இவ்வளவு கீழ்மையில் இருக்கிற நான் யாருன்னு சொல்லி சொல்ற ஆனா கூட எனக்கு பொறாம பொச்சரிப்பு எல்லாம் எனக்கு இருந்துட்டு இருக்கு உனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி எனக்கு என்ன எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு கேட்டு போனா பரவாயில்ல அந்த பெருமாளை கேட்க செய்ய நாம யாரோ ஒருத்தர் இடத்துல போறோம் போகச்சே ஒரு உபகாரத்தை கேட்கிறோம் இந்த உபகாரத்தை கேட்கச்சே எனக்கு உபகாரம் பண்ணுன்னு கேட்டமானாக்கா அது பரவாயில்ல அவள்கிட்ட போய் நீ என்ன காட்டிலும் மட்டமான இருக்கவங்களுக்கெல்லாம் நிறைய மார்க் போட்டியே எனக்கு இன்னும் நிறைய மார்க் போடக்கூடாதா அவளுக்கெல்லாம் உபகாரம் பண்ணியே எனக்கு உபகாரம் பண்ணக்கூடாதான்னு இப்படி எல்லாம் நாம சில சமயங்கள்ல கேட்கிறா சில பேர் கேட்கிற ஒரு சுபாவம் இருக்கு சில பேருக்கு அவளுக்கு பண்ணியே எனக்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது நம்மளுடைய நீச்சத்துவத்தினுடைய பராகாஷ்ட நாம இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளவு கீழே இருக்கோன்றத இன்னும் வெட்டமா தெரியப்படுத்துறது தான் அது அதுதான் இங்க நம்மாழ்வார் அறிகிற கைமாக துன்பொழித்தாய் என்று கைதலை பூசலிட்டேன் தினம் மனுஷனா ஒரு கஜேந்திரன் யானை யானை ஆபத்துல இருக்கச்சே அதுக்கே அதனுடைய துன்பத்தை நீ போக்கடிச்ச நான் ஒரு மனுஷன் யானையை காட்டிலும் மனுஷன் வசதி தானே எனக்கு நீ அனுகிரகம் பண்ணக்கூடாதா என்ன கேட்கிற மாதிரி நான் கேட்கிறவனா இருக்கேன்னாக்க அப்ப நான் இதுல இருந்தே எவ்வளவு நீச்சன்னு தெரியும் அந்த யானைக்கு வெறும் யானை இல்லை அந்த யானை மீதி யானை மாதிரி யானை இல்லை இந்திரத்யும்னன்னு பேரு பாண்டிய நாட்டு ராஜாவா இருந்து விஷ்ணு பக்தனாக இருந்த யானை அது அது பெருமாள் அந்த யானையே பெருமாள் இடத்துல அந்த இந்திரத்யும்னன்னு பாண்டிய தேசத்து ராஜா பரம பாகவதன் விஷ்ணு பக்தன் பெருமாள் திருவாராதனம் பண்ணிட்டே இருக்கச்சே அகஸ்தியர் வந்தாராம் அகஸ்தியர் வந்தாங்க சந்தியாவந்தனம் பண்ணச்சே பெருமாள் திருவாராதனம் பண்ணச்சே எல்லாம் வாங் நியமத்தோட மௌனத்தோட நாம காரியம் பண்ணணும்னு சொல்லிருக்கு அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் சொல்லிருக்கு மகான்கள் வந்தாங்கனாக்க இந்த மௌனத்தெல்லாம் விட்டுட்டு அந்த மகான்களை உபச்சரிக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த தர்ம சூக்மத்தை அறியாமல் அகஸ்தியர் வரைச்சே இவன் பாட்டுக்கு திருவாராதனம் பண்ணியிருந்தாரான் அந்த ராஜா அதனால அகஸ்தியர் சபிச்சுட்டேர்னா ஆனா விஷ்ணு பக்தனா இருந்ததுனால யானையா இருக்கச்சேயும் நித்தியம் பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே இருந்ததுனாலதான் அந்த யானைக்கு ஏற்றம் அந்த ஏற்றம் இருந்துதான் பெருமாள் அனுகிரகம் பண்ணிருக்கேன்றத சொல்லாத ஒரு யானைக்கே நீ அனுகிரகம் பண்ணேன்னு சொல்லி சொல்றோம் கைமா துன்பம் துன்பொழிந்தாய் என்று கைதலை பூசலிட்டேன் மெய்மாலாய் ஒழிந்தேன் எம்பிரான் உன் மகளானே இப்படி நம்மாழ்வார் சாதிக்கிற மாதிரி இங்க ஆழ்வான் சாதிக்கிற தன் மாதிருஷாம் அபிச்ச கோச்சரமேதி வாசகா அந்த எம்பெருமானுடைய தேஜஸ்ஸு என்னுடைய வாக்குக்கும் இலக்காகிறதுனாக்க இது எவ்வளவு பெரிய விசேஷம் மன்னே ததீயமிதமஹஸ்ரிதவத்சலத்வம் இங்க கோச்சரம்ன்றது கண்ணுக்கு இலக்காகும் நிலைன்னு அர்த்தம் அந்த கோச்சரத்துவம்னு அர்த்தத்தை சொல்றது இது எப்படி வந்திருக்கு இதுக்கு முக்கிய காரணம் ஆசிரித வத்சலத்துவம் உம்மிடத்துல இருக்கக்கூடிய ஆசிரித வத்சலத்துவம் பிரயுக்தமாக தான் அந்த தேஜஸ் என் கண்ணுக்கு புலப்பட்டது திவ்யந்ததாமிதே கற்றுகுன்னு
அர்ஜுனால விஸ்வரூப தரிசனத்தை சேவிக்க முடியல. அப்ப இப்படி எல்லாம் உன்னால சேவிக்க முடியாதுரா, நான் உனக்கு கண்ணு கொடுக்குறேன், திவ்ய சக்ஷச கொடுக்குறேன், இதை கொண்டு பாரு உனக்கு தெரியும்னு சொல்லி சொல்ற. அதே மாதிரிதான் இங்கேயும் நமக்கு அந்த எம்பெருமானுடைய வைபவம், அந்த திருவடியினுடைய ஒரு பிரகாசம் நம்மளுடைய வாக்குக்கு, அதாவது ஆழ்வான் தம்முடைய வாக்குக்கு புலப்படுகிறது என்றால் அதுக்கு காரணம் எம்பெருமானுடைய ஆசிரித வசலத்தம் தான் என்பதாக சொல்றது. இதனால ஆசிரித வாசலத்தம்னாக்க குற்றம் பாராமை என்பதுதான் அர்த்தமே தவிர தோஷ போக்யத்துவம்னு அர்த்தம் கிடையாது. அதாவது நம்ம நாட்டுல குழந்தை இருக்கு, குழந்தை சாதாரணமா வாசல்ல கோலம் போடுறதுக்கோசரம் மாவு வச்சுருப்பா, இப்படி போகும் அந்த பறையிட்ட போச்சுன்னாக்க அந்த மாவு மொத்தத்தையும் கீழே கொட்டிட்டு ஆஹான்னு சிரிக்கும். அது குழந்தை சிரிக்கிறத பார்த்து அப்பாவும் சிரிப்பா அம்மாவும் சிரிப்பா. இப்ப இந்த குழந்தை தப்பு காரியம் பண்றதே அப்பா அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்குன்னு அர்த்தம் அண்ணா? அப்படி அர்த்தம் இல்லை. இதுக்கு இவாள் திருஷ்டியில வரச்சே குழந்தையினுடைய சிரிப்பு ஒண்ணுதான் இவா திருஷ்டியில படுறது. அது பண்ணன தப்பு காரியமும் இவ மனசுல இருக்கு, ஆனா அது அவிஜ்ஞாதான்னு சொல்ற மாதிரி அதுக்கு பிராதான்யம் கொடுக்கல. அதை காட்டிலும் முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்குறான்னாக்க அந்த குழந்தையினுடைய சிரிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறா இவா. அந்த மாதிரி பெருமாளுக்கு இந்த தப்பு காரியம் பண்றதே பிடிக்கும்னு சொல்லி சொல்லி தோஷ போக்கியத்துவம், அதுக்காக நிறைய நிறைய வெளிஞ்சு தெரிஞ்சே தப்பு காரியம் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. அந்த இடத்துல குற்றம் பாராமைன்றதுக்கு என்னன்னாக்க அந்த குற்றத்துக்கு சிக்ஷை கொடுக்கணும்ன்ற எண்ணம் வராமல், அப்படிப்பட்ட அந்த தப்பு பண்ணின குழந்தைகளாக இருந்தாலும் கூட அந்த குழந்தைகளை அம்மா அப்பா எப்படி அந்த தப்பை பொருட்படுத்தாமல் இருந்துருக்காளோ அந்த மாதிரி பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ற, அதுதான் வாத்சல்யம்னு அர்த்தமே தவிர தோஷ போக்யத்துவம் வாத்சல்யம்னு அர்த்தம் கிடையாது. இங்க ஆசிரித வத்சலத்துவம்னு சொல்லச்சே பெருமாள் நம்மளிடத்துல இருக்கிற தோஷங்கள் மொத்தம் அவருக்கு தெரியும், ஆனா தெரியாத மாதிரி இருந்துக்கிறேன். ஏன்னா நம்மளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பரிவு ஒரு பிரீத்தி அந்த குற்றங்களை பொருட்படுத்த வைக்கல பரவாயில்ல என்று நினைக்கிறேன். அதுக்கு அந்த மாதிரி உம்முடைய ஆசிரித வத்சலத்துவம் தான் நம்மாழ்வாருடைய திருமுடியிலையும் ஆளவந்தாருடைய திருமுடியிலையும் உபனிஷத் பாகங்கள்லையும் சொல்லப்படுகின்றதாக பிரகாசிக்கின்ற உம்முடைய திருவடியாகிற ஒரு தேஜஸ்ஸு என் வாக்குக்கும் இலக்காகிறதுனாக்க என்னிடத்த ஒன்றும் பெரிய குணம் இல்லை, உம்முடைய ஆசிரித வசலத்தும் தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கு என்று எம்பெருமானுடைய வாத்சல்யத்தை சொல்லி தானும் எம்பெருமானுடைய திவ்யாத்மஸ்வரூபத்தையும் திவ்யமங்கள விக்கிரகத்தையும் தன்னுடைய வாக்குனால ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு ஏற்ற தகுதி பெற்றமையையும் இந்த ஸ்லோகம் மூலமாக ஆழ்வான் நமக்கு தெரிவிக்கின்ற. இப்படி நாமும் அதிநீச்சன்னு சொல்லி ஒதுங்கி போகாமல் பெருமாளுடைய வாத்சல்யத்தை மனசுல வச்சிருந்து நம்மளால நம்ம எந்தெந்த கைங்கரியத்துக்கு தகுதி பெற்றவர்களாக இருந்திருக்குமோ அந்த கைங்கரியத்தை விடாமல் பண்ண வேணும் என்பதையும் இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கின்ற. நமக்கும் அப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்க வேணும்னு ஆழ்வான் திருவடிகளிலையும் தேவப்பெருமாள் திருவடிகளிலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கேக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.